வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போது என் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத செடி, அந்த கல் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை வந்து நல்லா பளபளன்னு மாற்ற போகிறேன். பளபளன்னு நல்லா உதிரியாக இருக்கணும். ஏன்னா இப்போது சின்னதாக ஒரு விதை போடுறோன்னு சொன்னால் அதோடய வேர் வந்து ஈஸியாக கீழே போகணும்னா மண் வந்து இறுகி இருக்கக்கூடாது, ரொம்ப பளபளன்னு இருக்கணும், மணல் மணல் மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உரம் போட போகிறேன். உரம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி உரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு டவுட் இருக்கலாம். அண்ட் இந்த உரம் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு எப்படி சாப்பாடோ அந்த மாதிரி மண்ணுக்கு வந்து உரம் ரொம்ப முக்கியம். என்னோட சஜஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கவுடங் இல்லைனா வந்து ஆட்டு சாணம், வர்மி காம்போஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட் இந்த மாதிரியான உரம் வந்து பயன்படுத்தலாம். எந்த ஒரு ரசாயன கலவையும் இல்லாமல் இருக்கும். கவுடங்னு சொன்ன உடனே இந்த சென்னையில் இருக்கிறவங்களாம் நாங்களாம் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ உண்மை தான், ஏன்னா சென்னையில் இருக்கிற மாடுங்கள்லாம் வந்து புல்லு தின்னு வளர்கிறதில்ல, நிறையா தலைவர்களோட போஸ்டர்ஸை தான் சாப்பிட்டு வளருது. அதனால் அங்கே இருக்கிற கவுடங்க விட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வர்மி காம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். இது வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கலன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இந்த உரம். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சர்ச் பண்ணி மற்றவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டதில் வர்மி காம்போஸ்ட் வந்து டவுன் சைடில் இருக்கவங்க பெஸ்ட்டு. அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு சப்போஸ் வந்து மாட்டு சாணமோ இல்லை ஆட்டு சாணமோ நல்லா காஞ்சி நல்லா ஃபைனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஈரமாக ஒரு மாதிரி சொது சொதுலாம் இருந்தால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் மாட்டு சாணம் யூஸ் பண்ணும்போது என்ன இன்னொரு பிரச்சனை வரும்னா, அதில் வந்து சில எக்ஸ்ட்ரா கலைகள் வர, கலைனால் வந்து தேவையில்லாத செடியெலாம் வரும். ஏன்னா நம்ம அந்த மாடு சாப்பிட்ற அந்த விதையெல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்துட்டு அந்த சாணத்தோடு வந்திருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டிங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன செடிகள் வரும், அதை நீங்கள் அதுக்கப்புறம் பிடிங்க எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராப்பரான உரம், ஒரு சின்ன இடத்துல ஒரு செடி வைக்க போகிறோம், அதுக்கு ஒரு ப்ராப்பரான உரம் அப்படின்னு பார்த்தா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு அந்த மண்புழு உரம். ஸோ இந்த மண்புழு உரம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. ஏன்னா நம்ம எப்படி விதவிதமாக சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த செடிகளுக்கும் வந்து விதவிதமான நியூட்ரிஷன்ஸ்லாம் தேவைப்படும். அதாவது தழை சத்துன்னு ஒன்று இருக்குது, தழை நல்லா வளர்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தேவைப்படும். அந்த மாதிரி தண்டு நல்லா வளர்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நியூட்ரிஷன், தென் வேர் நல்லா நீண்டு போகிறதுக்கு அதுக்கு வேறு விதமான ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் மிக்சர் ஆஃப் உரம் வந்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது, அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் எடுக்க போகிறேன். ப்ளஸ் இப்போது இந்த சீசனில் என்ன போடலாம், அதுவும் இப்போ இங்கே இந்த சின்ன இடத்துல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி, முள்ளங்கி இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் சீசன்லேயும் வளரக்கூடிய ஒன்று தான். இப்போ ஆனால் நல்ல சீசன் விதைகள் எல்லா விதையும் போடுறதுக்கு இந்த ஆடி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லா விதைகளும் போடலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சில மரம்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இங்கேயே போட்டு டம்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் நான் ரெடி பண்ணுறேன். தென் மீதி வந்து உரமும் மண்ணும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் பானையில் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கிடச்சது இப்போதைக்கு இந்த பானைகள் தான், இதுதான் வந்து எங்களுக்கு இப்போ பயன்படுத்தாமல் வச்சுருக்காங்க. மேபி உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா எதுவும் போயிட்டு காசு செலவு பண்ணி பொருள்லாம் வாங்க வேணாம். வீட்டில் இருக்கிற வேஸ்ட் வச்சே நம்ம வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு இருக்கிற அந்த கல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மண்ணை வந்து நல்லா ஃபைன் ஆக்கிட்டாங்க. இப்போது ஒரு நாள் நம்ம அப்படியே விட்டு போகிறோம், வேறு எதுவுமே இதில் நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு நாளுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மண் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அதை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்களோ, அதில் என்ன நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை சரியான முறையில் பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு குழந்தை வந்து நம்ம எந்த வழியில் போகணும்னு காமிக்கிறோமோ அந்த வழியில் தான் போகும். ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது, புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தை. அதே மாதிரி தான் இந்த மண்ணும் அதில் போட போகிற செடியும். ஸோ இப்போலேருந்து இந்த மண், அதில் வளர போகிற செடி, இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே வரப்போகிற இவங்களுக்கான சாப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த உரத்தை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல்,
உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் கவுடாங் ஆர் ஆட்டு சாணம் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ மண் ரெடி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன விதைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி விதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன விதைக்க போகிறோம், என்னென்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.